ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் சீரீஸ் லவர். இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவியை தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக நம்ம சேனலில் போடுற ரொமான்ஸ் ட்ராமா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ பார்க்கு தான் காட்டுறாங்க. இவனோட ப்ரொஃபஷனே வந்து ஆக்டிங் தான். கொரியாவில் இருக்கிற டாப் ஆக்டரில் இவனும் ஒருத்தன். இவன் நடிக்கிற மூவியெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆகுது. நிறைய டிவி ஷோஸு இன்டர்வியூன்னு பயங்கர பிஸியாக இருக்கிற ஒரு ஆள். இந்த மாதிரி ஃபேமஸாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ரூமரும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும்ல. அதே மாதிரிதான் நம்ம பார்க்கையும் அவன் கூட வேலை பார்த்த ஒரு ஆக்ட்ரஸையும் வந்து சேர்த்து வச்சு நிறைய ரூமர்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அது என்னமோ ஓரளவுக்கு உண்மைதான். டேட்டிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆனா காலையில தான் வந்து ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிருக்கும் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதுல. இந்த நியூஸை பார்த்ததுமே பார்க்கோட மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் அந்த பொண்ணு பின்னாடி போகாதன்னு, பாத்தியா எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு இவன் கத்திட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியோ எல்லாத்தையும் வந்து சமாளிச்சிரு. அம்மா என்னோட ஸ்கெடியூல் என்ன அப்படின்னு கேட்டுட்டே வந்துட்டு இருக்கும்போது இவனும் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அம்மா நேத்தி அந்த பெரிய டைரக்டர் வந்து உங்ககிட்ட கதை சொல்ல வந்தாராமே, நீ வேணாம் சொல்லிட்டு கேள்விப்பட்டான், எனக்கு அந்த கதை பிடிக்கல அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. என்னதான் பார்க் வந்து ஒரு பெரிய ஆக்டரா இருந்தாலும் சுத்தி இருக்கிற யாரையுமே வந்து அவன் மதிச்சதே கிடையாது. அவன் இஷ்டப்படிதான் அவன் லைஃப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு ஆளு. இதுக்கு நடுவுல பார்க்கோட அம்மா வேற பையன் பெரிய ஆக்டர் அப்படின்றதுனால ஃபாரின்ல வெகேஷன் ட்ரிப்னு ஃபுல்லா வந்து போட்டோஸா போட்டு இவனை வெறுப்பேத்திட்டு இருக்கிறது. இப்படி போயிட்டு இருக்க நம்ம பார்க்கோட லைஃப்ல அவார்ட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. என்னதான் இவனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் மோசமான கேரக்டர் அப்படின்னாலும் நடிப்புல வந்து பயங்கர திறமசாலி தான். அதுல இவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. இந்த வருஷமும் இவனுக்கு தான் வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு எல்லாம் கிடைக்குது. அதுலயும் ஒரு பியூட்டி என்னன்னா, அந்த அவார்டு கொடுக்கறதே இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். உனக்கு போய் என் கையால அவார்டை கொடுக்க வச்சுட்டானுங்களே அப்படின்ட்டு இவன் கழுவி ஊத்திட்டே வந்து அந்த அவார்டை கொடுக்க இவனும் அப்படியே சிரிச்சு மேட்ச் பண்ணிட்டே வந்து மைக்ல பேசுறதுக்காக வரான். என்னதான் என்னோட ஆக்டிங்க பாராட்டுறதுக்கு இப்ப இத்தனை பேர் இருந்தாலும் ஆரம்பத்துல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 10 பேர் கூட கிடையாது. கண்டிப்பா இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்ட்டு இவன் மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து பேசிட்டு கார்ல வந்துட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ளயே அந்த பொண்ணு வந்து நம்ம பார்க்கிட்ட பேசிட்டு போனால அது வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என் கிட்ட பேசினது எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு லிப்சிங் பண்றதை வச்சு கண்டுபிடிச்சிட்டானுங்க. இதுக்குதான் அவகிட்ட ஆரம்பத்துல இருந்து பேசாத பேசாதன்னு சொன்னா அப்படின்ட்டு இவன் மேனேஜர் வந்து கத்திட்டே வந்துட்டு இருக்கான். இவனுங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு வந்து க்ளோஸா பேசிக்கிறது எதுனாலனா, ஆரம்பத்துல இருந்தே வந்து ரெண்டு பேருக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கானுங்க. இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வந்து ரெண்டு பேரும் ஒன்னாதான் அட்டன் பண்ணியிருப்பானுங்க. ஆனா நம்ம பார்க் வந்து நல்லா ஆக்டிங் பண்ணி ஆக்டர் ஆயிட்டான். இவனும் வந்து சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அந்த அளவுக்கு வந்து பெரிய ஆக்டர் ஆக முடியல. அதனால இவன் கூடயே வந்து மேனேஜரா ஜாயின் பண்ணிட்டான். ஒருவேளை அன்னைக்கு ஆடிஷனுக்கு நீ வராம நேரா வந்து ஜூனை பார்க்க போயிருந்தா வேற மாதிரி மாறி இருக்கும்ல லைஃப் அப்படின்னு இவன் சொல்லும் போது, இவனும் யாரையோ பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னா, இல்ல ஜூன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் வந்து கொரியா வந்திருக்கா, நாளைக்கு அவளோட ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு இவன் வந்து பேசிட்டு இருக்க. ரெண்டு பேரும் வந்து அப்படியே தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு வேற கிறிஸ்மஸ், ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு நிதானமே இல்லாம இவன் வந்துட்டு இருக்கும்போது பார்க் வந்து அவன் மேனேஜர் கையில ஒரு கவரை கொடுத்துட்டு, உன் பையனுக்கு நான் கிஃப்டா கொடுத்தேன்னு சொல்லு, சீக்கிரமா வீட்டுக்கு போ, உன் வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவன் கார்ல ஏறி வந்துட்டு இருக்கான். அப்படி இவன் ஏறின கார்ல தான் வந்து ஒரு ட்விஸ்டே இருக்கு. திடீர்னு அந்த கார் டிரைவர் வந்து இவனை பார்த்து, உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் கூட போறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்ப கூட ஏதோ அவார்ட் வின் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டா லைஃப் எல்லாம் எப்படி போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இவன் ஒரு மாதிரி சலிச்சுட்டே வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னதான் இவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ஆக்டரு நிறைய பணம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் லைஃப் இருந்தாலும் நிம்மதியாவே இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா 5 மணி நேரம் சேர்ந்த மாதிரி இவனால தூங்க கூட முடியாது. அதுக்கு கூட டாக்டர் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு லோன்லியான ஒரு லைஃப். இதை பத்தி எல்லாம் வந்து இவன் புலம்பிட்டு இருக்கும் போது, திடீர்னு, அப்போ நீ நினைச்ச மாதிரி உனக்கு இவ்வளவு கிடைச்சும் உன்னால நிம்மதியா இருக்க முடியல, ஒருவேளை பாஸ்ட்டுக்கு போய் எல்லாத்தையும் மாத்துற மாதிரி இருந்தா உன்னோட லைஃப் மாறும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு கேட்டுட்டே வந்து அந்த கார் போயிட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில இவன் கண்ணு முடிச்சு பார்க்கும் போது ஆப்போசிட்ல ரெண்டு குழந்தைங்க, ரெண்டும் வந்து இவனை புடிச்சு இழுத்துட்டு அப்பா கண்ணை தொடங்க கண்ணை தொடங்கன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குங்க. இவன் அடிச்சு புடிச்சு கண்ணை திறந்து, யார் இந்த ரெண்டு வாண்டுங்க அப்படின்ற மாதிரி இவன் பாத்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா இவன் ஒரு பொண்ணை வந்து யோசிச்சு பார்த்து இருந்திருப்பான், ஜூன்னு. அந்த பொண்ணு இங்க வந்து நிக்கிறா. உன்னை கண்ணு முன்ன தெரியாத அளவுக்கு குடிக்காதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கான், இப்படிதான் குடிப்பியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து திட்டிட்டு இருக்கா. இவன் என்ன இங்க வந்திருக்கா அப்படின்ட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இடம் எங்க இருக்கோன்னு ஒண்ணுமே புரியாம இவன் வெளியில வந்து பார்த்தா சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து புதுசா இருக்கு. இந்த வீடு, உள்ள இருக்கிற ஜூனு, அந்த ரெண்டு பசங்க எல்லாரையும் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, பேசாம இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு கார் எங்க அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு உடஞ்ச ஒரு ஓட்ட கார் தான் இருக்கு. இது வேறையா அப்படின்ட்டு சலிச்சுட்டே வந்து அந்த காரை எடுத்துட்டு நேரா வந்து இவன் அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து போயிட்டு
தான். வெளியில நிறைய செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க, எப்பவும் போல நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவன் படுக்க எல்லாருக்கிட்டையும் வந்து குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. யாரா இவன் புதுசா இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் வந்து பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நேரா ரூம்க்கு போனவன் பாஸ்வேர்டை போட்டோன்னா வந்து இன்கரெக்ட்னு வருது. நீ யாரா ஏன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான்ட்டு அந்த ஓனர் வந்து வெளியில கத்திட்டு இருக்கான். நீ என்னடா ஏன் வீட்டுல பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இவன் உள்ள வந்து கத்த, அங்க இருக்கிற யாருக்குமே வந்து இவன் அடையாளமே தெரியல. டக்குனு அங்க ஒரு லேடி நிப்பாங்க, அவங்க பக்கத்துல போயிட்டு, இந்த கூட்டத்திலே நீங்க தான் வந்து கொஞ்சம் தெளிவான ஆளா இருக்கீங்க, என்ன நல்லா பாருங்க, நான் யாருன்னு தெரியல அப்படின்ட்டு இவன் பேசிட்டு இருக்கா. இவ ஹஸ்பண்ட் உடனே வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஓ நீங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்கீங்களா அப்படின்ட்டு அங்க வந்து பயங்கரமா வந்து சண்டை போக ஆரம்பிக்குது. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இவன் தானே, கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் விட்டுட்டு போயிடுறாங்க. அங்கேயும் வந்து நெட்ல சர்ச் பண்ணுங்க, என்னை பத்தி விசாரிச்சு பாருங்க, நான் யாரு எவ்வளவு பெரிய ஆக்டர்னு தெரியுமான்ட்டு விடாம வந்து கத்திட்டே இருக்கான். உடனே கால் பண்ணி ஜூனா அந்த இடத்துக்கு வர சொன்னோன்னா இவன் வந்ததுமே அந்த போலீஸ் வந்து இவனை திரும்பி பார்த்து, இதுதான் உன்னோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஓ ஒய்ஃப் இல்லைன்னு வர சொல்லுவியா, அப்ப டிவோர்ஸ் கேட்குறியா அப்படின்ட்டு இவளும் வந்து சண்டை போட ஆரம்பிக்க, கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருங்க அப்படின்ட்டு இவளை தனியை கூட்டிட்டு வந்துட்டு, உன் ஹஸ்பண்டுக்கு ஏதோ தலையில அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், வந்ததுலேருந்து வந்து தான் பெரிய ஆக்டர்னு சொல்லி எல்லார்கிட்டையும் வந்து புலம்பிட்டு இருக்கான், அவன் உண்மையாவே ஒரு ஆக்டரா அப்படின்னு கேட்டா, பெரிய ஆக்டர்லாம் இல்ல, சின்ன சின்ன ரோல்ல மட்டும் நடிப்பாரு, இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காது சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவ தான் கையோட வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, அப்படி நேற்று நைட்டு என்னதான் நடந்தது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது, கடைசியா அந்த டாக்ஸி டிரைவர், என்னப்பா மறந்துட்டீங்களா, நீங்க தானே பேர் வச்சீங்க அப்படின்ட்டு இவ பேசிட்டு இருக்கா. உன்ன மாதிரியே ஒரு சின்ன பையன் அங்க இருக்கான்ல, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் பேர் ரோஹன், என்னப்பா தலையில ஏதோ அடிபட்டுருச்சா அப்படின்ட்டு இவ கேட்டுட்டு இருக்கும்போது, நான் தான் உங்க ரெண்டு பேரோட அப்பாவா அப்படின்ட்டு இவனால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் அந்த பொண்ணை பார்த்து, அப்பாவுக்கு பழசெல்லாம் வந்து மறந்து போச்சு, அந்த மெமரி எல்லாம் திரும்ப வர வரைக்கும் நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அந்த டிவி டிராமால எல்லாம் வருமே அது மாதிரியா அப்படின்னு சொன்ன, ஆமா அது மாதிரிதான் அப்படின்ட்டு அவகிட்ட பேசிட்டே வந்து உள்ள போறான். ஜூன் இவனை பார்த்ததுமே, அப்பவும் போல பசங்களை வந்து சேஃப்டியா பாத்துக்கோ, நான் வேலை கிளம்புறேன் அப்படின்ட்டு இவ பட்டுக்கு வந்து கிளம்பிட்டே இருந்தோன்னா, எது இந்த ரெண்டு பசங்களையும் நான் பாத்துக்கணுமா, நீ எப்ப வருவ அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ட்டு அவ பட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறா. ஐயோ இந்த ரெண்டு வாண்டுங்கள்ட்ட வந்து என்ன தனியா தள்ளி விட்டுட்டாலே அப்படின்ட்டு இவனும் வந்து சமாளிக்க முடியாம சமாளிச்சுட்டு இருக்கான். இதுக்கு இடையில அந்த டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா வந்து தேடி அலையிறான். கடைசி வரைக்கும் அந்த டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிக்கவே முடியல. இவன் அடிக்கடி ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றதுக்காக போவான். இப்ப அவர்கிட்டே போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் வந்து ஒண்ணு விடாம சொல்லிட்டு, போன தடவை கூட நான் இங்க வந்தல, நீங்க கூட என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குனீங்கல்ல, என்ன நல்லா பாருங்க, நான் யாருன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கா. அவரும் கையை பிடிச்சிட்டு, நான் இப்பவும் உங்களோட பெரிய ஃபேன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பாட ஒருத்தருக்காவது நம்மள அடையாளம் தெரியுதுப்பா அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டா, உங்க டிவி ஷோ ஒண்ணு விடாம நான் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த லைஃப்ல நம்ம ஹீரோவோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, டிவி ஷோஸ்ல வந்து சின்ன சின்ன ரோல் எல்லாம் வந்து பண்றது, அதுவும் இவனோட ஆக்டிங் எல்லாம் வந்து படுமொக்கையா இருக்கும், அது வேற எல்லாரும் வந்து குடும்பமா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க, என்ன லைஃப் தான் இது அப்படின்ட்டு இவன் சொல்லி சொல்லி அழுத்து போய் ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது, அங்க இருந்து ஜூன் வரா, என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இவனும் பொறுமையா வந்து நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றான். நல்லா ஸ்கிரிப்ட் எழுதுற, யார்கிட்ட இருந்து இந்த கதையை சுட்டுட்டு வந்த அப்படின்ட்டு இவ வந்து அதை பெருசா எடுத்துக்காம வந்து பேசிட்டு இருக்க. சரி நீ சொன்னதெல்லாம் உண்மன் கூட வச்சுக்கலாம், என்ன மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் உனக்கு கிடைச்சிருக்கு, அப்ப கூட நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு இவ கேட்டதுமே இவன் பழசெல்லாம் வந்து யோசிச்சு பாக்குறான். இந்த ஆக்டிங்ற ப்ரொஃபஷனுக்காக தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பிரேக்கப்பே வந்திருக்கும், அதுக்கும் முன்னாடி ரொம்ப சின்சியரா தான் வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வேற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா, இவ கொஞ்சம் வந்து க்ளோஸா தான் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கதெல்லாம் பார்த்தோன்னா இவனும் லைட்டா வந்து மனசு மாறுற மாதிரி தெரியுது. பார்த்தா இடையில வந்து அந்த ரெண்டு பசங்களும் வந்துடுறாங்க, தினம் தினம் வந்து டார்ச்சர் தான். அந்த ரூயி வந்துட்டு, அப்பா எனக்கு தலையை பண்ணி விடுங்க அப்படின்ட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த குட்டி பையன் ஆம பங்குக்கு அவனும் வந்துட்டு, எனக்கு ட்ரெஸ் போட்டு விடுங்க அப்படின்ட்டு பாடா படுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் சமாளிக்க முடியாம நம்ம ஹீரோவும் வந்து ஒவ்வொரு நாளும் சமாளிச்சுட்டு இருக்கான். இதுக்கு இடையிலேயே ஒரு நாள் வந்து ஷூட்டிங்காக இவனுக்கு கால் வருது, அதுவும் வந்து ஒரு சின்ன ரோல் தான், என்னதான் சின்ன ரோலா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா ஆக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இவனும் வந்து ஆக்ட் பண்றான். அந்த சைடு ரோலுக்கு இது போதும் அப்படின்ட்டு யாருமே வந்து இவனோட ஆக்டிங்க பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இவனோட லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம கூடவே சுத்திட்டு இருந்த அந்த மேனேஜர் என்னன்னா, அவன் எங்க போனா அப்படின்ட்டு இவன் தேடி போகும்போது தான் தெரியுது பயங்கரமான ட்விஸ்டே. ஆக்சுவலா என்னன்னா, ரெண்டு பேரோட லைஃபும் வந்து சுவிட்ச் ஆயிருக்கு, அந்த மேனேஜரோட லைஃபுக்கு இவன் போயிட்டான், இவனோட லைஃபுக்கு வந்து அவன் போயிட்டான். இப்ப அவன் தான் வந்து கொரியாலே இருக்கிற டாப் ஆக்டர்,
பாரு, இவனால அதை ஏத்துக்க முடியாம அழுதுட்டே வந்து அவனோட ஃப்ரெண்டை வந்து பாக்குறதுக்காக வரும்போது யாருக்கும் எந்த உண்மையும் தெரியாது இல்லையா, அவனை பார்த்ததுமே உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு எப்படா இருக்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து நார்மலா பேச ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் பார்க்க வந்து கேக்குறான், நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆடிஷன் போனோம்ல அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேக்கும்போது, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு இவன் கேட்டா, எனக்கு மறந்து போச்சு நீ சொல்லு அப்படின்னு கேக்கும்போது, என்ன ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் போனோம், அந்த நேரத்துல ஜூன் வந்து நியூயார்க் போறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நீ அவளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டா, நான் உனக்கு பதிலா ஆடிஷன் அட்டன் பண்ண இப்ப இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்ட்டு இவன் சொன்னோன்ன, போச்சு எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரியே பார்த்தவன், சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா, யாரு ஒய்ஃப் அப்படின்றான், அதான்டா உன் சின்ன பையன் யோசிச்சன் எப்படி இருக்கான் அப்படின்னா, யாரு யோசிச்சன் என்னடா வளரிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கானுங்க. இந்த லைஃப்ல இவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல போல. ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிய வர நேரா ஜூனை தான் வந்து பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவ ஒரு ஆர்டிஸ்ட், நல்லா பெயிண்டிங் எல்லாம் வந்து பண்ணுவான், ஆனா இப்ப இவங்க லைஃப் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்றதுனால சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ண கத்து கொடுத்துட்டு இருக்கான். இவன் ஜூனை பார்த்து, ஒரு வேலை அன்னைக்கு நான் உன்ன நியூயார்க் போகிறதுக்கு தடுக்காம இருந்திருந்தா நீ இந்நேரத்துக்கு வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருப்ப, உன் திறமைக்கு உன்னோட பெயிண்டிங் வந்து எல்லாரும் பாராட்டி இருப்பாங்க, என்னால உன்னோட லைஃபே போச்சு இல்ல அப்படின்ட்டு இவன் சொன்னோன்னா, ஒரு வேலை நான் ஃபாரின் போயிருந்தா நீ சொன்ன மாதிரிலாம் நடந்திருக்கும், ஆனா நான் அங்க போகாம இருந்ததுனால தானே நம்ம ரெண்டு பசங்க நமக்கு கிடைச்சாங்க, அவங்க இல்லாத ஒரு லைஃபை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, என்னோட பெயிண்டிங்க பாராட்டுறதுக்கு நீ என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்பட போறேன் அப்படின்ட்டு இவ பேசுறதெல்லாம் கேட்டோன்னா, இவன் நம்ம மேல இந்த அளவுக்கு வந்து பாசம் வச்சிருக்காளா அப்படின்ட்டு இவன் அப்பதான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம தான் அவசரப்பட்டு இவளை பிரேக்அப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இவன் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவளை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப இருக்கிற லைஃபும் வந்து செட் ஆக ஆரம்பிக்குது. நைட்டு பார்ட்டின்னு சொல்லி ஜூனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் வந்து நம்ம பார்க்கோட அம்மா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த லைஃப்ல பையனை வந்து ரொம்ப பெருமையா பேசுவாங்கல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் வந்து இதுல இருக்காங்க. ஒரு உருப்படியான வேலைக்கு போக மாட்டேங்கிறான், குடும்பத்தை வந்து ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு தினமும் திட்டுதான். அப்பப்ப வந்து பேர பசங்களை பாக்குறதுக்காக வந்து வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை வந்து வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப அவங்க ஊருக்கு போகும்போது இவனும் கூடவே வந்துட்டு இருக்கான். இந்த டிவி ஷோல எல்லாம் வந்து சின்ன சின்ன ரோல் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தால அந்த வேலையை கூட வந்து இப்ப விட்டுட்டான் போல. ஏன்டா வேலையை விட்ட அப்படின்னு கேட்டா, எனக்கு அந்த வேலையே பிடிக்கல, நான் திரும்ப வந்து ஆடிஷன் அட்டன் பண்ண போறேன், நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆக போறேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வந்து ஆக்டர் ஆவா, நீ ஏதோ பண்ணு, ஃபர்ஸ்ட் இந்த பணத்தை புடி அப்படின்ற மாதிரி பணத்தை வந்து கையில குடுத்துட்டு போறாங்க. நான் இவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டேன், என்கிட்ட போய் ஏன் பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இவன் கத்த ஆரம்பிச்சோன்னா, உன் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடு, நாளைக்கு மறக்காம வந்து உன் அப்பாவை போய் பாத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா பார்க்கோட அப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு, என்னமோ தெரியல சின்ன வயசுல இருந்து இவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அந்த அளவுக்கு வந்து செட்டே ஆகாது, அவரும் வேலை வேலைன்னு எல்லா நேரமும் வந்து அதுலயே பிஸியா இருக்கிறதுனால பையனை பத்தி பெருசா வந்து அக்கறையே இருந்தது கிடையாது. ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போறதுக்கு விருப்பமே இல்லாம தான் வந்துட்டு இருக்கான். கொஞ்ச தூரத்திலே வந்து இவன் அப்படியே நின்னுட்டு, நீங்க மூணு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னோட, ஏன்பா தாத்தாவை பாக்குறதுக்கு வரமாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரூவி கேக்குறா. உடனே இவ ஏதாவது சொல்லி சமாளிக்கணுங்கிறதுக்காக, அப்பாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் வந்து நம்ம மூணு பேரையும் வந்து போயிட்டு வர சொல்றாங்க, நம்ம போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சு இவங்க மூணு பேரும் வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, ஆடிஷன் வந்து அட்டன் பண்றான் அப்படின்னு சொன்னால அது மாதிரியே வந்து ஆடிஷன் போய் அட்டன் பண்றான். இவனோட ஆக்டிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா யாருமே வந்து அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து இவனோட ஃப்ரெண்டு வந்து பெரிய ஆக்டரு, அவர் கூட படம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேன், அதை பத்தியே தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பார்க்குக்கு செமையா காண்டாகுது. இவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, சரி ஆடிஷன் போனியே என்ன ஆச்சு, யாருமே ஏன் ஆக்டிங்க பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் உன் கூட வேலை பார்க்கணும்னு என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி சரி ஃபீல் பண்ணாத, நான் வேற ஆடிஷன் வந்தா நான் கண்டிப்பா சொல்றேன், அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற, எனக்கும் மேனேஜர் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு நம்பிக்கையான ஆள் தான் வந்து மேனேஜரா தேவை, பேசாம நீ என்னோட மேனேஜரா இருந்த, யார பத்தி என்ன வார்த்தைடா கேட்டா அப்படின்ட்டு இவன் பயங்கரமா கொந்தளிச்சுட்டு அங்கிருந்து வந்துடுறான். அடுத்த நாள் எப்பவும் போல ஜூன் வந்து வேலைக்கு போயிட்டா, இவன் தானே வந்து பசங்களை பாத்துக்குவான், எப்பவும் போல பசங்களை பாத்துக்கணுங்கிறதுக்காக பிளே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த ரோகன் வந்து கையை வச்சுட்டு சும்மா இல்லாம, அப்ப நான் மேல ஏறேன் பாருங்க அப்படின்ட்டு மேல இருந்து வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். கையில பயங்கரமா வந்து பிராக்சர் ஆயிடுது. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போதுதான் ஜூன் வந்து பதட்டத்துல அங்கிருந்து நேரம் ஓடி வந்துட்டு இருக்கா. இவனும் வேலை இல்லாம இருக்கிறதுனால இவ கிடைக்கிற வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்கா. இப்ப கூட சூப்பர் மார்க்கெட்ல தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா போல. இவன் கிட்ட சொல்லவே இல்ல, இவளை அந்த ட்ரெஸ்ல எல்லாம் பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது. அப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான், இப்ப
இப்போ நம்ம ஆக்டர் ஆகிறத விட ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலியை வந்து கவனிக்கணும், அதுக்கு முக்கியமா வந்து நம்மளுக்கு வேலை தேவைப்படுது அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட மேனேஜரா போய் ஜாயின் பண்ணிடுறான். இவன் எப்படியெல்லாம் வந்து பாத்துக்கிட்டானோ அதே மாதிரியே இவனும் பாத்துக்கிறான். பார்க்குக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட பத்தி எல்லாம் நிறைய தெரியும் அப்படின்றதுனால இவனுக்கு வர கதையெல்லாம் வந்து படிச்சு பார்த்துட்டு எனக்கு என்னமோ இந்த ஸ்கிரிப்ட சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது அப்படின்னு இவன் சொல்ல, சரி ஃப்ரெண்டு சொல்றான் அப்படின்றதுனால இவனும் வந்து அந்த படத்தெல்லாம் சூஸ் பண்ணி நடிக்கிறான். பார்த்தா அடுத்தடுத்த படம் வந்து பயங்கரமா வந்து ஹிட் ஆகுது. இதுக்கிடையிலேயே நம்ம ஹீரோவும் இந்த லைஃபுக்கு வந்து ரொம்ப அடாப்ட் ஆயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசங்களோட பயங்கரமா வந்து மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறான். ஜூனை வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்படி அவனோட லைஃபே வந்து பயங்கர ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு கூட ஷூட்டிங் அட்டன் பண்றதுக்காக வந்து ஸ்பாட்டுக்கு போயிருக்கான். லாஸ்ட் மினிட்ல ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிக்க வேண்டிய ஆள் வந்து வரல போல. அதனால டைரக்டர் வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. இத தூரத்துல இருந்து பார்த்தவன், நம்ம ஃப்ரெண்டு தான் ரொம்ப நாளா வந்து ஆடிஷன் போய் கஷ்டப்பட்டு இருக்கான்ல, பேசாம அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட் அந்த ரோல்ல போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இத பார்க்க கேட்டதுமே வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுது. திரும்ப இவனுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சோனா அது கரெக்டா யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றான். சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே வந்து இவனோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த டிராமா டெலிகாஸ்ட் ஆக இவனுக்கு ஃபேன் ஃபாலோயிங்கும் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இவனோட மூவி எல்லாம் வர ஹிட் ஆகுறதுனால இதெல்லாம் நீ இருக்கிறதுனாலதான் அப்படின்ட்டு பணத்தை வந்து ஏத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கான். பணம் சேர சேர பார்க்குக்கு வந்து அந்த பணக்கார லைஃப் மேல வந்து திரும்ப ஆசைலாம் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் திடீர்னு ஃபேமிலியா எல்லாரையும் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு இவன் படுக்க இஷ்டத்துக்கு வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் அப்பவும் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, இந்த வீட்டை வந்து என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான், இங்க நம்ம எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கலாம், நம்ம கூடிய சீக்கிரம் இங்கேயே ஷிஃப்ட் ஆகி வந்துடலாம், நம்ம பசங்களுக்கும் வந்து இங்கேயே வந்து பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்கூல் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க, இவ அதை கேட்டதுமே வந்து புடிச்சு கண்ணா பண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிடா. உன் ஃப்ரெண்டு கூடவே இருக்கிறதுனால நீயும் வந்து அந்த பணக்கார லைஃப் வேணும்னு ஆசைப்படாத, நம்ம நிலைமை என்னங்கறத புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ட்டு இவ ஒரு சைடு கத்த, நான் எவ்வளவு விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு இவனு கத்த ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்தோன்னா அந்த ரெண்டு பசங்களும் வர அழ ஆரம்பிச்சிடறானுங்க. ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரையும் வந்து சமாளிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ பொறுமையா வந்து பார்க்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு ஒரு கதை சொன்னல, நீ வந்து ஒரு பெரிய பணக்காரனா இருந்தனு, உனக்கு அந்த மாதிரி லைஃப் தான் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் போது, உண்மையை சொல்லணும்னா அப்பெல்லாம் என்னால வந்து ஒரு 5 மணி நேரம் சேர்ந்த மாதிரி கூட வந்து தூங்க முடியாது, என்னதான் பணம் சொத்துன்னு எல்லாமே இருந்தாலும் நிம்மதியாவே என்னால இருக்க முடியல, ஆனா இந்த லைஃப்ல என் கூட நீங்க 3 பேரும் இருக்கீங்க, உங்க கூட இருக்கும் போதுதான் வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு பணம் முக்கியமே இல்ல அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும் போதே இவன் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறா. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இவன் நடிச்சிட்டு இருந்த அந்த டிராமாவும் வந்து கடைசி எண்டுக்கு வந்துருச்சு. லாஸ்ட் எபிசோட்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம பார்க்க வந்து இன்டர்வியூ எல்லாம் எடுக்க வராங்க. இவன் கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்து அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கா. இப்படியே வந்து கொஞ்ச நாள் ஆகுது. அந்த வருஷத்தோட அவார்ட் ஃபங்க்ஷனும் வந்து நடக்க ஆரம்பிக்குது. பார்க்கோட ஃப்ரெண்டுக்கு தான் வந்து இந்த வருஷம் அவார்ட் கிடைச்சிருக்கு. இவனை மாதிரி வந்து செல்ஃபிஷா இல்லாம அந்த அவார்டை வாங்கினதுமே இவன் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு, இந்த அவார்டை வாங்குறதுக்கு முக்கியமான காரணமே என் கூட இருந்த என்னோட பழைய ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவனை பத்தி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கான். இவனுக்கு அதை கேட்டதுமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. கார்ல வந்தோன்னா, நீ என்ன விட கிரேட் தெரியுமா, உன்னை சுத்தி இருக்கிறவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிற, நீ மட்டும் நல்லா இல்லாம சுத்தி இருக்கிறவங்களையும் வந்து நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு இவன் பட்டுக்கு வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்ட்டு ரெண்டு பேரும் வந்து அப்படியே தண்ணி அடிச்சுட்டே வந்து பேசிட்டு இருக்கானுங்க. அம்மா, உன் இன்டர்வியூ எல்லாம் எப்படி போச்சு, அந்த டைரக்டர் கூட உன்கிட்ட ஸ்கிரிப்டுக்காக வந்து ஏதோ பேசிட்டு இருந்தாரு, என்ன ஆச்சு கடைசியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டோன்னா, பார்க்குக்கு நடிக்கிறதுக்கு கூட வந்து நிறைய சான்ஸ் எல்லாம் வருது, ஆனா அப்ராட்ல வந்து 3 மாசம் ஷூட்டிங் அப்படி இப்படின்லாம் சொன்னோன்னா இவன் வந்து அவன் ஃபேமிலியை பிரிஞ்சு போவேனா அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிடுறான். நீ தானே ஆக்டிங் பண்ணணும்னு சொன்னா ஏன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ற அப்படின்னு கேட்டா, எனக்கு போதுமான அளவுக்கு பணம் கிடைக்குது, இதுக்கு மேல வந்து நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல, என் ஃபேமிலி கூட இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கும் உன் ஃபேமிலியை பார்த்தா பொறாமையா இருக்கு, நானும் எவ்வளவு நாள் தான் வந்து சிங்கிளாவே சுத்திட்டு இருக்குது, பேசாம ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நானும் ஒரு ஃபேமிலியா செட்டில் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டே வந்து ரெண்டு பேரும் வந்து டாக்ஸில ஏறுறதுக்காக வந்துட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு வேற கிறிஸ்மஸ், இவனை சேஃபா வந்து ஒரு டாக்ஸில ஏத்தி விட்டுட்டு இவன் தனியா வந்துட்டு இருக்கும் போது ஜூன் கிட்ட இருந்து கால் வருது. ரெண்டு பசங்களும் பின்னாடில இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, அப்பா கிஃப்ட் என்ன கிஃப்ட் என்னன்னு. ஐயோ, கிஃப்ட் எல்லாம் வாங்க மறந்துட்டேனே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க, அதெல்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன், நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் பார்த்து சிரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். அப்படி இவன் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கும் போதுதான் திரும்ப அந்த டாக்ஸி டிரைவர் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, நீ திரும்ப உன்னோட லைஃபுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு
போனா இவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் வந்து கலங்க ஆரம்பிக்குது. இல்ல நான் போக மாட்டேன், எனக்கு இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு, என்னோட லைஃப சூஸ் பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி இவன் கத்த ஆரம்பிக்க, நான் பண்ண தப்ப நீ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உனக்கு இந்த கிஃப்ட கொடுத்தேன், ஆனா நீ ரியாலிட்டிக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நாளைக்கு காலையில நீ கண்ணு முழிக்கும் போது உன்னோட லைஃப்ல நீ இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வந்து மறைஞ்சு போயிடுறாரு. இவன் ஒரு மாதிரி சோகமா வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். பசங்க எல்லாம் அது புரியாம பயங்கரமா வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க ரூமுக்கு போயிட்டு இவன் சோகமா வந்து அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே பாத்துட்டு இருக்க, ரூயி திடீர்னு எந்திரிச்சு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு, அப்பா உங்களுக்கு மெமரி எல்லாம் வந்து திரும்ப வந்துருச்சு தானே, ஏன்னா இப்பதான் நீங்க பழைய அப்பா மாதிரி நடந்துக்கிறீங்க, என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கா. நாளைக்கு கண்ணு முழிக்கும் போது இந்த ரெண்டு பசங்களும் வந்து நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு இவனுக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நேரா ஜூனை பார்க்க வந்தா அவ ஒரு போட்டோ காட்டி, நீ சின்ன வயசுல அப்படியே ரோஹன் மாதிரியே இருக்கல அப்படின்ற மாதிரி காட்டுறா. பார்த்தா இவனும் அவனோட அப்பாவும் வந்து கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும், அந்த டாக்ஸி டிரைவரா வந்ததே வந்து நம்ம ஹீரோட அப்பா தான். இப்படி நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி வந்து சோகமா படுத்துட்டு இருக்க, ஜூன் பக்கத்துல வந்துட்டு, நாளைக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், ஒரு நாள் செலவு பண்றதுல ஒன்னும் ஆகாது, இன்னைக்கு எப்படி நம்ம சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி நம்ம நாளைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்க, இவன் ஒரு மாதிரி வந்து அழுதுட்டே வந்து அதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். இப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. கண்ணு முழிச்சு பார்த்தா எல்லாமே வந்து மாறி போச்சு. எப்பவும் போல அந்த மேனேஜர் வந்துட்டு இவனோட ஸ்கெடியூல் எல்லாம் வந்து ஒன்னு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்ல வந்து தண்ணி அடிக்கிறதுக்காக போனோம்ல, அப்ப கூட நீ வந்து ஜூன் வந்து கொரியாக்கு வந்திருக்கான்னு சொன்னல, ஆனா இப்ப 1 இயர் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கா. ஒரு வருஷமா நேத்தி தான் இத பத்தி பேசிட்டு இருந்தேன், என்ன போதை தெரியலையா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டோனா, அப்ப இதெல்லாம் நேத்தி தான் நடந்ததா அப்படின்ற மாதிரி இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே கார் எடுத்துட்டு ஜூனை பாக்குறதுக்காக வந்து வேக வேகமா வந்து கிளம்பிட்டு இருக்கான். டக்குனு வந்து அவனோட மேனேஜரை திரும்பி பார்த்து, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆடிஷனை போய் அட்டன் பண்ண, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். என்னடா என்னைக்கும் இல்லாத அக்கறை திடீர்னு இவனுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரியே இவன் பாத்துட்டு இருக்கா. அவனுக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்கெடியூல் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டு நேரா வந்து ஜூனை பாக்குறதுக்காக வரும்போது ஒரு பெயிண்டிங் வந்து பாக்குறான். இவங்க ரெண்டு பேரும் அந்த ட்வின்ஸ் பசங்களோட வந்து ஒரு வீட்டுல இருந்தாங்க இல்லையா, அதே வீடை வந்து அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கா. இவ அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீ என்ன இங்க வந்திருக்க, என்ன பாக்குறதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கா கேட்டோன்னா, உனக்கு எப்படி இந்த வீடு தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் சும்மா வந்து கற்பனை பண்ணி வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், என் கூட வரியா அப்படின்ட்டு நேரா வந்து அந்த வீட்டுக்கு தான் வந்து கூட்டிட்டு போறான். ஜூனுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி நம்ம கற்பனையே யோசிச்ச ஒரு வீடு அப்படியே நேரா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஷாக்லயே வந்து இவன் பாத்துட்டு இருக்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் வந்து அதே இடத்துல லவ்வையும் சொல்றாங்க, ஆசைப்பட்டபடியே வந்து கல்யாணமும் நடக்குது, அந்த ட்வின்ஸ் பசங்களும் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பிறந்துடுறாங்க. இப்படி நம்ம பார்க்கோட லைஃப் வந்து மொத்தமா மாற, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த மேனேஜர் இருக்கான்ல, அவன் இப்ப வந்து ஒரு பெரிய ஆக்டரா மாறிட்டான். ஒரு டாக்ஸில ஏறணும்னா அந்த டாக்ஸி டிரைவர் திரும்பி பார்த்து, உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப அந்த டாக்ஸி டிரைவரை பார்க்கும் போது இவனோட அப்பா மாதிரி தெரியுது. செத்து போன அப்பா எப்படி இங்க வந்தாரு அப்படின்ற ஷாக்ல, அப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் அப்பா எல்லாம் கிடையாது, கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட வந்து இந்த மூவியும் முடியுது. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா.